அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் தொடர்பாக சில விஷயங்கள் இருக்குது. ஆப்கானிஸ்தானை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக விளக்கியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம், இவர்கள் ஒரு காலத்திலையும் இன்னொரு நாட்டிலையும் தலையிட மாட்டாங்க, அவர்கள் இஸ்லாத்தை இப்போ கட்டிக்காக்க வந்த போராளிகள்லாம் கிடையாது, நாட்டினுடைய விடுதலைக்கு போராடினவங்க என்பது தான் அவங்களை வைத்துக் கொள்ளணும் என்பதை தெளிவாக நம்ம சொல்லி இருந்தோம். அதன்படி தான் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ தெளிவாக அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இந்தியாவுடைய எந்த விவகாரத்திலையும் தலையிட மாட்டோம், காஷ்மீர் விஷயத்தில் தலையிட மாட்டோம், அந்நிய நாடுகளில் தலையிட எங்கள் வேலை இல்லை, எவ்வளோ அநியாயமாக நடந்தால் கூட நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதை தெளி தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ என்ன விளங்குது, நியாய அநியாயங்களுக்கு உரியவர்கள் அவங்க இல்லை, அவங்க நாட்டுக்கு உரியவர்கள் அவ்வளோதான், அவங்க நாட்டுடைய நன்மைக்கு நினைத்து கொண்டு ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறார்கள். அது ஒரு விஷயம் வந்துவிட்டது. அடுத்து என்ன, இந்த காபூலில் குண்டு வெடிச்சிருக்கிறது, இந்த காபூலுடைய விமான நிலையத்தில் குண்டு வைத்து 150 பேருக்கு மேலே இறந்ததாக சொல்கிறார்கள், எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். ஏன்னா அது ஒரு அடர்த்தியான ஒரு விமானத்தில் போகிறதுக்காக வேண்டிய நிறைய 5000 பேர் இது குழுமி இருக்கிற ஒரு இடத்துல குண்டு வெடிச்சுட்டோம்னா சேதங்கள் பெரிய அளவில் தான் இருக்கும். இந்த காபூல் குண்டு வெடிப்பை செஞ்சது யாருன்னா ISIS-ங்கிறவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க, அங்கேயும் அவங்க இருக்கிறாங்க. இந்த ISIS செஞ்சது வந்து இதுக்கு தாலிபானோட சம்மந்தப்படுத்த முடியாது. ஏன் முடியாது என்று கேட்டால், தாலிபானுக்கு ISIS-க்கு ஆகாதுங்கிற எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், தெரியும். அமெரிக்கா தான் ISIS உண்டாக்குனதே. இந்த ISIS-ங்கிற இயக்கம் எப்போ எங்கே உண்டாகுது, ஈராக்கில் போய் அமெரிக்கா கால் பதிச்ச பிறகு, கைப்பற்றின பிறகு தான் ஈராக்கே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் வந்த பிறகு தான் அது இஸ்லாமிய அரசு அமைக்குங்கிற ஒரு கூட்டம் உண்டாகிறது. உண்டான கூட்டத்துக்கு என்ன வருதுன்னு கேட்டால், அமெரிக்காவில் இருக்கிற 50,000 அவன்கிட்ட இருக்குது. அது நேத்தான் உண்டாகிறாங்க. அமெரிக்காவை எப்போ ஈராக்கை கைப்பற்ற, அப்போ தான் ISIS உண்டாகும். அதுக்கு முந்தி இருந்துச்சா, ஈராக்கை அமெரிக்கா கைப்பற்றின பிறகு தான் அவன் என்ன செய்கிறான்னா, ஈராக்கையும் இஸ்ரேலையும் ஈராக்கையும் சிரியாவையும் அப்போ வந்து ஒரு உள்ளடக்கிய ஒரு இஸ்லாமிய அரசு அமைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஈராக்கையும் சரியாக அமைக்கிறதுக்காக உண்டாகிற எதுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டால், வேறு விதமான அரசியல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும், இஸ்லாத்து கெட்ட பேர் வருவதற்காக வேண்டி இவங்களை தயார் பண்ணி, அபூபக்கர்ல பகதாதிங்கிறோம் ஒரு யூதன், அவன் இஸ்ரேலை சேர்ந்தவன், அவனை வந்து பெரிய அரபினா கற்றுக் கொடுத்து பெரிய மூலான மாதிரி வேஷம் போட்டு அவனை கொண்டு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அந்த ஆரம்பித்த அந்த இயக்கம் வந்து பல இடங்களை அவன் கைப்பற்றிட்டு வர்றான். எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் இப்போ அந்த ஈராக்குடைய அரசாங்கத்தால் ஏற்று நிற்க முடியலை, சிரியாவுடைய அரசாங்கத்தெல்லாம் ஏற்று நிற்க முடியலை. ஆனால் நேற்று உண்டான ஒரு குழு, அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது இது உண்டாக முடியுமா, அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமல் அவன் வைத்திருக்கிற வெப்பன்ஸ் ஆயுதங்கள்லாம் பிரம்மாண்டமான ஆயுதங்களாக இருக்குது. பெரிய பெரிய பயிற்சி எடுத்த ஈராக் இராணுவ வீரர்களையும் சிரியா வீரர்களையும் அடித்து விரட்டுறாங்க, ஒரு பகுதியை பிடித்துக்கொண்டு இஸ்லாமிய அரசு அறிவிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அவன் அமெரிக்கர்களையும் தாக்க ஆரம்பித்தான. பிறகு தான் செஞ்சாங்க, அவனை அழிக்கிறதுக்காக சில வேலைகள்லாம் செஞ்சாங்க. அவன் ISIS என்பதை இந்த உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், சில கிறுக்கு பயிர்கள் ஏற்றுக்கொள்வானே தவிர, ISIS-உடைய செயல்பாடுகள் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது, இஸ்லாத்தை அழிப்பதற்காக உள்ளது. அவன் அங்கேயும் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், எப்போ இருக்கிறான், அங்கே இருக்கிறது அமெரிக்காவுடைய 20 வருஷம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்போ தான் இருக்கிறான், திடீர்னு நுழையலை. இந்த ISIS-ஐ வந்து என்ன செஞ்சாங்க, அமெரிக்கா தான் இந்த தாலிபான்களை விரட்டுறதுக்காக வேண்டி, அவங்களை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பூஸ்ட் பண்ணாங்க. அவன் எங்கெங்கே இருக்கிறாங்கிற விஷயமெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும், தெரிஞ்சதுனால தான் கரெக்டாக கொண்டு ட்ரோன் மூலம் தாக்கியிருக்கிறாங்க. நேற்று திரும்பி சொல்ல முடியுமா, அவங்களுடைய இயக்கம் இடம் எல்லாமே தெரிகிறது, ISIS செயல்படுற ஒரு தளம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நேற்று குண்டு வெடிச்சிருக்கிறது, முந்தா நாள் குண்டு வெடிக்கிறது, நேற்று போய் ஆளில்லா விமானத்தின் மூலமாக போய் அவன் இருக்கிற அந்த ISIS-உடைய தலைவர் இருக்கிற அந்த வீட்டில் கொண்டு போய் குண்டை போட்டு அவனை காலி பண்ணிட்டாங்க. ஒரு நாள் எப்படி அங்கே இருக்க உனக்கு தெரியும். அப்போ 20 வருஷம் அமெரிக்கா இருந்த காலத்தில் ISIS-ஐ உள்ளே விட்டது அமெரிக்கா தான். எதுக்காக வேண்டி, இந்த தாலிபான்களை வரக்கூடாதுன்னு சொன்னால் தாலிபான்களை எதிர்க்கிற மாதிரி சில இயக்கங்களை நம்ம உள்ளே வச்சுக்கிறேன்னு, மறைமுக சப்போர்ட்டில் வச்சுக்கிறேன்னு, அவங்கள மோத விட்டு சண்டை போட விட்டு நம்ம அவங்களை பலவீனப்படுத்தணும் என்பதற்கு அமெரிக்கா செய்யும். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னுட்டு, அந்த குரூப்பு தான் இப்போ வந்து அந்த குண்டு எதுக்காக வைக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குண்டு வெடிப்பதன் மூலமாக இந்த பாகிஸ்தானில் நாங்கள் வளர்ந்துடலாம், நாங்கள் தான் சரியான ஆட்கள் காட்டுவதுன்னு நினைத்து வச்சுருக்கிறாங்க, தற்கொலை குண்டு வச்சுட்டாங்க. இந்த குண்டு வைப்பதை வந்து தாலிபான் அரசு ஏன் கண்டுபிடிக்கலை, ஏன் கட்டுப்படுத்தலை என்று கேட்டால், அந்த காபூல் விமானம் யார் கண்ட்ரோலில் இருக்கிறது, நீங்கள் முழுசாக விட்டு தொலைஞ்சி போனான்னு அவங்கன்ற அவனை பொறுப்பாளியாக முடியும், நீங்கள் விமான நிலையத்தை கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் தான் யாரையும் விடக்கூடாதுங்கிறீங்க, யார் நீங்கள் தடுக்கக்கூடாதுங்கிறீங்க,
விமான நிலையத்திற்கு வருவார்களேயானால் அவங்கள தடுக்கக்கூடாது என்று சொல்லுவோம், எங்கள் நாட்டை விரும்பி வருவார்கள் என்று சொன்னால் நாங்கள் உள்ளே விட்டுருணுங்கிறீங்க. அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அவனுக்கு அந்த ஏர்போர்ட்டை கையில் கொடுத்துட்டீங்க, அவன் கண்ட்ரோல் அமெரிக்க கண்ட்ரோலில் இருக்கு, அமெரிக்க இராணுவம் இருக்கிறது, நீ ஏன் இதை கண்டுபிடிக்கல, நீ ஏன்டா உள்ளே வந்து தாக்க போகிறான், வந்து வெடிகுண்டு வைக்க போகிறாங்கிறது, மனித வெடிகுண்டை வரப்போகிறாங்கிறது நீ ஏன் தடுக்கலை? அப்போ வந்து அமெரிக்காவுடைய கையாளர் தரமே இவன் தாலிபான் கையால் எப்படி தர முடியும்? எப்போ தாலிபான் மேலே சொல்ல முடியும்னா ஏர்போர்ட்டில் கையில் கொடுத்து வெளியேறின பிறகு தான் நீ ஏன்ப்பா கண்காணிக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். இப்போ எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கான்னு குழப்பத்தை உண்டாகி வச்சுருக்காங்க. காபூலில் அந்த விமான நிலையத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் யார் கையில் ஆட்சி இருக்குங்கிறது கன்ஃபியூஸாக இருந்திருக்கு மக்களுக்கு. அப்போ இவனுக்கே குழப்பமாக இருக்குது, நம்ம இதில் தலையிடுறதா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோமே, தலையிடுவதா தடுக்கிறதா? இவன் அமெரிக்காரன் இருப்பானா, அமெரிக்க உடையை போட்டு உள்ளே வந்தானா? இவன் தடுக்க மாட்டாங்க, அமெரிக்க இராணுவத்துறை உடையை மாட்டிகிட்டு வந்து கொண்டு வச்சா எப்படி தடுப்பாங்க? அப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை அங்கே உள்ளே வைத்து கொண்டு இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அமெரிக்க இராணுவம், அவங்க கண்ட்ரோலில் அந்த காபூலுடைய சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. எங்கள் நாட்டு ஆட்களை எல்லாம் நாங்கள் வெளியேற்றிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் இதில் குறுக்கிடக்கூடாது என்பது ஒப்பந்தம். எல்லா பகுதியிலையும் அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியுமே தவிர அதுக்குள்ளே போய் செய்ய முடியும், ஆனால் செய்யக்கூடாதுன்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த காபூல் நடந்த விஷயம் வந்து தாலிபான்கள் மீது பழி சுமத்த முடியாது. இது வந்து ஐஎஸ்ங்கிற வெறுக்கத்தக்க ஒரு இயக்கம், அவர்கள் அழிப்போன்னு இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, தாலிபான்களை அவங்களே அழிப்போன் இருக்கிறாங்க. அதனால் அதை வந்து வைத்து கொண்டு பாருங்கள் அதுக்குள்ளே குண்டு வெடித்து விட்டது என்றெல்லாம் சொல்லி இதுக்கு லட்சக்கணக்கான பேர் குண்டு வைத்து அமெரிக்காக்காரன் கொண்டு இருக்கிறான், அதெல்லாம் மறந்துட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில வீடியோக்களை இப்போ பரப்பி, பழைய காலத்து வீடியோ தான், அந்த வீடியோக்களை பரப்பி என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்ணுடைய கையை வெட்டுறாங்க இந்த தாலிபான் விஷயத்தில். இப்போ உள்ளது இப்போ முந்தி பழைய காலத்தில் உள்ள விஷயம், தாலிபான் தான் வெட்டுறானதில்ல, ஒரு மாதிரியாக ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணுடைய கையை வெட்டுறாங்க, நகை பாலிசி போட்டதுக்காக கையை வெட்டினாருன்னு கதையை விட்டுட்டுருக்குறாங்க. அவங்களுடைய அந்த சட்டம் வச்சுருந்த பிரகாரம் திருடுனா கையை வெட்டுவாங்க, ஆணுக்கு வெட்டுவாங்க, பெண்ணுக்கு வெட்டுவாங்க. இப்போ நூறு ஆணுக்கு வெட்டியிருப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு வெட்டியிருப்பாங்க, அதை மட்டும் எடுத்து போடும்போது பொம்பளை வெட்டாங்கிறீங்க. அப்படியே பொம்பளைங்களுக்கு வெட்டலாடா, திருடுனா கையை வெட்டணும், திருடினால் கையை வெட்டினா நாளைக்கு திருட்டு நடக்காது. அப்போ திருட்டை நல்லா விசாரித்து கன்ஃபார்மாக தெரிஞ்ச பிறகு எத்தனை ஆண்களுக்கும் கைகளை வெட்டியிருக்கிறார்கள், ஆண்கள்லாம் கைகளை வெட்டினதை வந்து நியூஸ் ஆகவில்லை, அதை வெளியே பரப்பலை. ஒரு பெண்ணை கையை வெட்டும்போது பெண்ணை வெட்டினாங்களா, திருடியை வெட்டினாங்களா? திருடின ஆணை வந்து விட்டுட்டு பெண்ணை வெட்டினாங்களா? பெண்களுக்கு எதிரான குறவங்கன்னா என்ன செய்யணும், திருடின ஆம்பளையெல்லாம் விட்டு பண்ணும், பொம்பளை திருட்டுனா தண்டிக்கணும்டா தான் அது அந்த மாதிரி நீங்கள் கேட்க முடியும். இதில் ஆண் பெண்ணுங்கிற டாபிக் இதில் வரலை. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பெண்ணாக இருந்தால் இந்த கிரிமினல் குற்றத்தில் செலவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கிரிமினல் குற்றம், அந்த கிரிமினல் குற்றத்தை ஆண் செஞ்சாலும் தண்டிக்கணும், பெண் செஞ்சாலும் தண்டிக்கணும் என்றால் தான் சமம் குற்றவியலில். அப்படி இல்லாமல் என்ன செய்கிறீங்க, ஆம்பளை திருடினா பொம்பளை வெட்டலாமான்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ குற்றவியல் சட்டத்தில் பெண்கள் என்ன வேணாலும் செய்யலாமா? அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க, அந்த வீடியோ பரப்புகிறாங்க, அது எது கொடுக்குறாங்க, தன்னுடைய கணவனை அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்கிறான் அது நிரூபிக்கப்பட்டுருச்சு, அதுக்காக தண்டனை கொடுத்தா கணவனை கொன்ற காரணத்திற்காக கொடுக்குறாருங்கிறாங்க. அடக்கிற்கு பிறகு இதுக்கு இல்லாமல் எதுக்காக கொள்வது, ஒரு புருஷ ஒரு கொலைக்கு கொலை தான சட்டம், அவள் கணவனை கொலை செஞ்சுருக்கிறா, கணவனை கொலை செஞ்சால் விட்டு செலவு கொடுத்துட முடியுமா? அப்போ கணவனை கொலை செய்தார்கள், மனைவியை கொலை செஞ்ச கணவனையும் போட்டு தள்ளுவார்கள். அவங்க வச்சிருந்த சட்ட பிரகாரம் அவங்க சில கடுமையான போக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆண் பெண் என்கிற பேதத்தின் அடிப்படையில் உள்ளது கிடையாது. திருட்டுக்கு இன்ன தண்டனை, ஆண் திருடனா கையை வெட்டும், பெண் ஆனால் அதை மட்டும் போடும்போது இந்த ஊடகத்தில் சில காட்சிகளை பார்க்கும்போதுங்க உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பே தவிர மேற்ற பார்க்க மாட்டேங்கிறோம், பாகமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஒரு பெரிய கொலகாரனை பிடிச்சி தூக்கில் போடுறான்னு வைங்க, அந்த தூக்கில் போடுறது வீடியோ எடுத்து போட்டால் என்ன செய்ய, எல்லாருக்கும் அப்படி இறக்கம் வந்துடும், தூக்கில் போடுறாங்க, துடிக்கிறானே, அவன் எத்தனை பேரடா கொலை செஞ்சான்னு நினச்சி பார்த்தோம்னா அது துடிக்காது. அப்போ குற்றவியல் சட்டங்களில் ஒரு தண்டனை கொடுக்கும்பொழுது எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டால் ஒரு பாதிப்பு வரத்தான் செய்யும். அதை மூலதனமாக்கி என்ன செய்கிறாங்க, அமெரிக்கக்காரங்க பரப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் என்ன சிந்திக்கணும்னு கேட்டால் இவங்க வச்சிருக்கிற முகாம்களில் சித்திரவதை கூட அமெரிக்கா வச்சிருக்கிறான அது மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சித்திரவதை கூட காட்சிகள்லாம் அது வெளியே வந்தால் நம்ம பல நாட்கள் சாப்பிட முடியாது, அவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் அமெரிக்காக்காரன் செய்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லாமல் பொம்பளை கூட செஞ்சாலும் மரண தண்டனை, ஆம்பளை கூட செஞ்சாலும் மரண தண்டனை, பொம்பளை திருடினாலும் கையை வெட்டுமோ, ஆம்பளை திருடினாலும் கையை வெட்டுமோனு சட்டத்தை வைத்து அதிகமான ஆண்களுக்கும் ஒரு சில பெண்களுக்கும் இந்த குற்றத்திற்காக தண்டனை கொடுத்தார்கள்னு சொன்னால் பொம்பளையே தண்டிக்கலாமான்னு கேட்குறாங்க. இவங்க என்ன ஊரில் இருக்காங்க, என்ன புத்தி? அப்போயே அந்த மீராமிதன் பொம்பளை பிடிச்சி கைது பண்ணீங்க, நீங்கள் பொம்பளை நேருக்கு பண்ணீங்களா, செய்த குற்றத்துக்கு பண்ணீங்களா? இப்போ நடிகை பட்டியலின மக்களை வந்து கீழ்த்தனமாக பேசினார் என்பதற்காக வேண்டி கைது பண்ணியிருக்கிறீங்க.
அவள் அந்த புலம்புற காட்சியை மட்டும் போட்டு விட்டா பொம்பளை இப்படி படுத்துறாங்கன்னு இதை பார்த்தா அப்படி சொன்னான். அது பொம்புளைங்கிறக்காக நீங்கள் செஞ்சீங்களா, செஞ்ச காரியத்துக்கு பண்ணீங்களா, அவர்கள் செய்த அந்த காரியம் ஜெயலலிதா ஜெயிலில் கொண்டு அடைச்சிங்க, சசிகலா அடைச்சிங்க பொம்பளை என்பதற்காகவா, அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது என்ற குற்றத்திற்காகவா, அப்படி பார்க்கணும். அது பொம்பளையை வந்து மது கொண்டு உள்ள விட்டாங்க, பொம்பளையை கொண்டு ஜெயிலில் அடைக்கலாமா, 5 வருஷம் கொடுக்கலாமான்னா பொம்பளை என்பதற்காக கொடுத்தீங்க நீங்கள். இல்லை, நம்ம ஒரு சட்டத்தை வச்சுக்கணும், சட்டத்தின் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு இதான் தண்டனைன்னு கொடுக்குறோம். அப்படியான விஷயங்கள்லாம் என்ன செய்கிறாங்க கேட்டால், பெண்கள் மேற்றுமாறு கொண்டு வர்றாங்க. பொம்பளைகளுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பில் மாதிரி கையை வெட்டுறாங்க. அப்போ பெண்கள் வந்து திருடுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துடணும் போல இருக்கு, பெண்கள் வந்து கொலை செய்கிற லைசன்ஸ் கொடுத்துடணும், ஆம்பளைக்கு மட்டும் தான் அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. கூடுதல் தகவலாக அதை சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு போவோம்.